ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இந்த வீடியோவில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இன்சுலின் சாலட் எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு உணவு முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்தியாவில் நாளுக்கு நாள் சர்க்கரையின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உணவு முறை சரியில்லாமல் இருக்கிறதுனால தான். ஈவினிங் டைமில் டீ, காஃபி, நொறுக்கு தீனிக்கு பதிலாக இந்த வெச்சாலட்டை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். அதே சமயம் சர்க்கரை நோயால் வரக்கூடிய அதிக நாவரட்சி, பாதவலி, பாத எரிச்சல், சிறுநீர் அடக்க முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். சரி, வாங்க இப்போ இந்த சாலட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்சுலின் சாலட்க்கு மொத்தமாக நம்ம 5 காய்கறிகளை பயன்படுத்த போகிறோம். இப்போ நம்ம பயன்படுத்த போகிற காய்கறி எல்லாமே பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக எடுக்கலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற முதல் காய் என்னன்னு பார்த்திங்கன்னா கோவக்காய். ஒரு 3 கோவக்காய் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கான அளவு நான் சொல்கிறேன். 3 கோவக்காயை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 2 நுனியையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுருங்க. அடுத்த காய்கறி என்னன்னு பார்த்திங்கன்னா பீன்ஸ். ஒரு 3 பீன்ஸ் எடுத்தால் போதும். பீன்ஸையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதோட நுனியையும் கட் பண்ணி போட்டுட்டு பீன்ஸையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்த காய்கறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இதையும் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 வெள்ளரிக்காய் எடுத்தாலே போதும். அதோட நுனியை மட்டும் கட் பண்ணி போட்டுட்டு இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இதையும் அது கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்த காய்கறி நம்ம இது கூட என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய். ஒரு 1/4 அளவுக்கு புடலங்காய் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். புடலங்காயோட தோலை நீங்கள் சீவிடுங்க. அதுக்கப்புறமா இதோட நுனியை கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறமா இது உள்ளே இருக்கிற விதையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிறத நீங்கள் கையை வச்சு எடுத்தாலே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. கடைசி காய்கறி நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. ஒரு சின்ன துண்டளவுக்கு முள்ளங்கி இருந்தாலே போதும். அதையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதை நம்ம அதில் சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் செடியோட இலையை தான் சேர்க்க போகிறோம். பெரிய இலையாக இருந்தால் 1 இலை எடுத்துக்கோங்க. சின்ன இலையாக இருந்தால் 2 இலை எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன பீசஸாக கையிலேயே பிச்சு அதில் சேர்த்துக்கோங்க. இந்த இன்சுலின் செடி பார்த்திங்கன்னா எல்லா செடி கடையிலையுமே நமக்கு கிடைக்கும். ஒரே ஒரு செடியை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சாலே போதும், நல்லா படர்ந்து வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். இது பார்த்திங்கன்னா கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான இலை. சர்க்கரை நோயாளிகள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 இலையை எடுத்து வாயில் போட்டு மென்ன சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். அடுத்தது ஒரு 5 மிளகாய் இந்த மாதிரி தட்டி அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு லெமனை கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றினாலே போதும். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சுவையான இன்சுலின் சாலட் ரெடி. இந்த சாலடை நீங்கள் காலையில் ஒரு 11 அப்படி இல்லைனா சாயந்தரம் ஒரு 5-6 போல் ஒரு வாட்டி சாப்பிட்ருங்க. தினமும் இந்த இன்சுலின் சாலடை நீங்கள் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம். இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது. இந்த சாலட் ஒரு நாளைக்கு 1 தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது. உங்களால் முடிஞ்சதுன்னா 2 கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த சாலடை சாப்பிட்ட ஒரு 30 உடலுக்கு ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். சர்க்கரை நோயால் வரக்கூடிய உடல் சோர்வு, உடல் பலவீனம் சரியாகும். சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த சாலட் உடனே ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சாலட்டை சாப்பிட்ட 10 ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் வரும். இந்த சாலட் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் கணையத்தை தூண்டி இன்சுலினை சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி சர்க்கரை நோய்க்கு இயற்கை டீ, சத்துமாவு கஞ்சி, இயற்கை ஜூஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த சாலட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த சாலட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.